வணக்கம். தமிழ் கிங் டிவியின் இன்றைய விசேட செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரை புத்தாண்டின் போது அரிசி விலை 250 ரூபாவாகும், ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்போம். பிரியந்தவின் படுகொலை படங்களை இணையத்திலிருந்து அகற்றுமாறு குடும்பத்தவர்கள் வேண்டுகோள். நாட்டின் அந்நிய சிலாவணி வருமானத்தில் வீழ்ச்சி, மத்திய வங்கி ஆளுநர் அஜித் குமார் கெப்ரால் தெரிவிப்போம். உலகம் மீண்டும் பெரும் ஆபத்தை எதிர்கொள்கின்றது, இந்து சமுத்திர மாநாட்டில் ஜனாதிபதி தெரிவிப்போம். வெதுப்பக்க உற்பத்தி பொருட்களின் நுகர்வில் வீழ்ச்சி. ஒமிக்ரான் தீர்ப்பு சர்வதேச ரீதியாக ஆபத்தான வைரஸ் தீர்ப்பாக காணப்படும் என்று அறிவிப்போம். கொழும்பில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்திய பயணம் ஒத்திவைப்போம். மியன்மர் மாத்திரமல்ல, எந்த நாட்டிலிருந்தும் அரிசி இறக்குமதி செய்தாலும் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தின் போது உள்நாட்டு அரிசியின் விலை 250 ரூபாய் வரை அதிகரிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிகாரிஷன் தெரிவித்தார். நாட்டில் காணப்படுகின்ற டாலர் நெருக்கடிக்கு சர்வதேச நாணய நிதியத்தை அன்றி சீனாவை நாடுவதால் தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் சமையல் எரிவாயு சிலிண்டரை அண்மித்த வெடிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரியந்த தியவர்த்தனவின் கொலையை காண்பிக்கின்ற படங்கள், வீடியோக்களை சமூக ஊடகங்களிலிருந்து அகற்றுமாறும் அதனை பகிர்ந்து கொள்வதை சமூக ஊடக பயனாளர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உலகின் அனைத்து ஊடகங்களிலிருந்தும் எங்கள் இதயத்திலிருந்தும் இந்த காட்சிகளை அகற்றுங்கள் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காரணங்கள் எதுவுமின்றி ஒருவரின் கணக்கிற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் குமார் கெப்ரால் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பணம் வைப்பிடப்படுகின்ற போது அது குறித்து மத்திய வங்கி விசாரணை செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அந்நிய சிலாவணி எமக்கு கிடைக்க முக்கியமான காரணிகள் ஒன்றாக வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புவது காணப்படுகின்றது. 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஓராண்டில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. கடந்த மாதம் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற வெளிநாட்டு நாணயத்தின் அளவு 300 மில்லியன் டாலர்களினால் குறைவடைந்துள்ளதனையும் அவதானித்தோம். வேறு வழிகளில் பணம் அனுப்பி வைக்கப்படுவதனால் இவ்வாறு பணம் அனுப்பி வைப்பு குறைந்துள்ளது. நாணய மாற்று பெறுமதி 1 டாலருக்கு 200 ரூபாயாக காணப்படுகின்ற போது 240 ரூபாய் கொடுக்கப்படுவதாக தென்படுகின்றது. 300 மில்லியன் டாலர் என்றால் இலங்கையில் 72 மில்லியன் ரூபாய் பணம் விநியோகிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு விநியோகம் செய்ய பணம் எங்கிருந்து கிடைத்தது? இதில் அதிகளவான தொகை போதைப்பொருள் வர்த்தகத்தினூடாக இருக்கலாம். எந்த ஒரு காரணமின்றி ஒருவர் இன்னொருவரின் கணக்கிற்கு பணம் வைப்பு செய்தால் நிதி செலவை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். அவ்வாறான கணக்குகளை முடக்குவதற்கும் முடியும் என்றும் அஜித் குமார் கெப்ரால் மேலும் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் தீர்ப்பு சர்வதேச ரீதியாக ஆபத்தான வைரஸ் தீர்வாக காணப்படும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் முதலாவது ஒமிக்ரான் வைரஸ் தீர்ப்பு அடையாளம் காணப்பட்டது. இதுவரையில் சுமார் 40 நாடுகளில் இந்த வைரஸ் தீர்ப்பு அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் தீர்ப்பு தொடர்பில் பதற்றமடையாமல் அதற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அதற்காக புதிய தடுப்பூசி தேவைப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 2 வாரங்களில் நாட்டுக்குள் பிரவேசித்த 94 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதியாகியுள்ளது. அவர்களிடம் பெறப்பட்ட மரபணு மாதிரிகளின் பரிசோதனைகள் ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தினால் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் அவர்களில் 93 பேருக்கு டெல்டா வைரஸ் தீர்வு உறுதியாகியுள்ளதாகவும் ஒருவருக்கு மாத்திரம் ஒமிக்ரான் தீர்வு தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். எல்லைகள் மூடல் மற்றும் முடக்கம் போன்ற கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம் என்று ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அபுதாபியில் இடம்பெறும் 5வது இந்து சமுத்திர மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஒமிக்ரோனால் ஏற்பட்டுள்ள புதிய ஆபத்து குறித்து சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி, வறிய நாடுகளின் தடுப்பூசி செலுத்துகின்ற நடவடிக்கைகளுக்கு செல்வந்த நாடுகள் வலுவான விதத்தில் உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தாராள மனப்பான்மையை பாராட்டுகின்றேன். இந்த நாடுகள் நேரடியாகவோ அல்லது கோவேக்ஸ் திட்டத்தின் மூலமாகவோ கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளை வழங்கியுள்ளன. உலகின் ஏனைய பகுதியில் மிகவும் குறைந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதால் பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய வைரஸ் உருவாகியுள்ளது. இதனை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போதுள்ள தடுப்பூசி இந்த வைரஸை எதிர்கொள்வதற்கு போதுமானவை அல்ல என்பதால் உலகம் மீண்டும் முன்னைய ஆபத்தாளிக்கு திரும்பலாம் என்றும், எனவே எல்லைகள் மூடப்படுவது, முடக்கல் போன்ற கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம் என்றும், இதனால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிண்ணியா பிரதேசிலக பகுதியில் கொரோனா ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்காக காணி சுவீகரிப்பு செய்யப்பட்டது. விவசாயிகளின் காணிகளை இவ்வாறு கொரோனா மையவாடிக்கு அபகரிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர்.
கொரோனா உடல்களை அடக்கம் செய்ய ஆரம்பியுங்கள் அல்லது எங்களை அடக்கம் செய்துவிடுங்கள் என்று விவசாயி ஒருவர் தனது ஆதங்கத்தை தெரிவித்தார். மேலும் இதொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்கரையில் இந்திய பிரஜை ஒருவரின் சாரதி அனுமதி பத்திரம் இன்று கரையொதுங்கியுள்ளது. இந்தியாவின் தமிழ்நாடு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார் பரமசிவம் என்பவருடைய சாரதி அனுமதி பத்திரம் இவ்வாறு கரையொதுங்கியுள்ளது. குறித்த நபர் அழகு பாண்டி தபாலக பிரிவு ஆலம்பத்தூர் சிதம்பர தாலுகாவைச் சேர்ந்தவர் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சாரதி அனுமதி பத்திரம் எவ்வாறு கடலில் வந்தது என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகின்றது. கொழும்பு வாழைத்தோட்டம் பழைய ஜோன் வீதி பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் நேற்றிரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கெசல்வத்த பவாஸ் என்று அழைக்கப்படுகின்ற இளைஞரை இவ்வாறு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள் வந்த இனந்தெரியாத குழு ஒன்று குறித்த இளைஞரை வாளால் வெட்டியும் கத்தியால் குத்தியும் கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் தொடர்பில் ஆரம்பகட்ட தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வர்த்தக நிலையங்களுக்கு வழங்கிய வெதுப்பக உற்பத்தி பொருட்களை மறுநாள் காலை திரும்பி பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் கவலை வெளியிட்டுள்ளார். தற்போது மாவின் விலை சடதியாக அதிகரித்த நிலையில் பான் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரிக்க நேர்ந்துள்ளது. அதனால் அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சில வெதுப்பகங்களை மூட வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் சலுகை விலையில் கோதுமை மாவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கிளிநொச்சி மாவட்ட பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் குறைந்த செலவில் மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மின்சார பொறியியலாளர்கள் தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் சிக்கல் நிலவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் மின்சார துண்டிப்பை கட்டுப்படுத்துவதற்காக குறைந்த செலவில் மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 2 மின் உற்பத்தி இயந்திரங்கள் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாடளாவிய ரீதியில் கடந்த 3 மின்சார விநியோகம் தடைப்பட்டது. இதனையடுத்து 4 நாட்டின் சில பாகங்களில் மாலை 6 முதல் இரவு 9 வரையிலான காலப்பகுதிக்குள் 1 மின் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதயகாமந்தில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் 7 முதல் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கு ரணவக்கு இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள பொதுநோக்கு மண்டபத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் அழைக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டார். இதன்போது மக்கள் தாம் எதிர்கொள்ளும் பிரச்சினை தொடர்பில் குறிப்பாக பசறை வீடு உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பில் அவரிடம் கருத்து முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுவரிசேன அமைப்பின் பொதுச் செயலாளரும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவருமான ஹலகொட அத்தே ஞானசார தேரர் நேற்றிரவு கல்முனை பகுதியில் அமைந்துள்ள 2 இடங்களுக்கு கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் விஜயம் மேற்கொண்டார். ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் மக்கள் கருத்தரிக்கின்ற செயலமர்வுகள் கிழக்கு மாகாணம் திருகோணமலை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் நேற்று மாலை கல்முனை பகுதிகளுக்கு விஜயம் செய்துள்ளனர். கல்முனை தரசபா நிறுவனத்தின் அழைப்பேற்று வருகை தந்த இக்குழுவினர் கல்முனை முஸ்லீம் முக்கியஸ்தர்களுடனான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதன்போது கல்முனை வர்த்தக சங்க பிரதிநிதிகள் உட்பட சமூக சேவை நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கண்டி ரங்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடவில சந்திக்கரைகள் 1000 போலி நாணயத்தாள்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 52,000 போலி நாணயத்தாள்கள் கைப்பற்றப்பட்டன. புடிஸ் பத்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த 35-46 வயதுடைய இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். போலீசார் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து உடவல பகுதியில் ஒருவரை சோதனைக்குட்படுத்திய போலீசார் அவரிடமிருந்து 1000 போலி நாணயத்தாள்கள் 2 கைப்பற்றியுள்ளனர். குறித்த நபரிடம் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து ரங்கல நகரில் வைத்து ஒருவரை கைது செய்துள்ள போலீசார் அவரிடமிருந்து 1000 போலி நாணயத்தாள்கள் 50 கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் மக்கள் எதிரிகள் அல்ல, அவர்கள் தமது உரிமைகளை கேட்கின்றார்கள். இதனை அரசாங்கம் புரிந்து செயற்படாவிட்டால் ஒருபோதும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்று அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தால் மாத்திரமே நாட்டில் சமாதானத்தை கட்டியெழுப்ப முடியும். அரசாங்கம் எதிர்பார்க்கும் இலங்கையை கட்டியெழுப்ப முடியும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் உண்மைகளை மறைக்கும் வரையும் அதிலிருந்து தப்பலாம் என்ற எண்ணத்துடன் செயற்படுகின்ற வரையும் நாட்டில் சமாதானத்தை கட்டிக்கெழுப்ப முடியாது. நாடு முழுவதிலும் அனைவருக்கும் பாதுகாப்பு என்ற நிலை இல்லாவிட்டால் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நாட்டை கட்டிக்கெழுப்ப முடியாது. மிக முக்கியமாக மக்களை பிரித்து இனவாதம் மூலம் வாக்குகளுக்காக செயற்பட நிலை மாற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழ் கிங் டிவியின் இன்றைய விசேட செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் கிங் டிவியுடன் இணைந்திருங்கள்.